உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் குடல் புற்றுன்னு சொல்லுவாங்க. குடல் புற்றுனா குடல் முழுவதும் புற்றுநோய் வந்திருக்கு. இன்றைக்கி குடல் புற்று வந்துச்சுன்னா ஒன்றுமே செய்யவே முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி. நம்ம சாப்பிட்ற உணவுகள் சாப்பிடும் பொழுது செமிக்காத உணவுகளை சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற சுரப்பிகள் வந்து சுரக்கும். சுரக்கும் பொழுது அந்த உணவு வந்து செமிக்கும். அப்போது தினந்தோறும் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது சரியில்லாத உணவுகள், சீக்கிரம் செமிக்க முடியாத உணவுகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுரப்பிகள் வந்து வேலை செய்யாமல் போயிடும். வேலை செய்யாமல் மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தால் குடல் முழுவதும் புண்ணாயிடும். நம்ம வெயிலில் சுற்றிட்டு வந்து குளிர்ந்த தண்ணி குடித்தோம்னா குடல் முழுவதும் உடஞ்சிரும். அதேமாரி நல்ல பனியில் போய் சுற்றிட்டு வந்து சூடாக குடித்தோம்னா குடல் முழுவதும் உடஞ்சிரும். அப்போது வந்து நீங்கள் வந்து குளிர்காலத்தில் குளிராக கொஞ்சம் குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பாக குடித்து அதுக்கப்புறம் சூடாக குடித்தா ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். வெயிலில் சுற்றிட்டு வந்து சூடாக நீங்கள் வந்து சுடுதண்ணி சாப்பிட்டு பாருங்கள், குடல் உடையவே உடையாது, சூடும் அமரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. போயிட்டு வந்தோம்னா குளுகுளுன்னு குடிப்பானு, குடித்ததே நாகும், உள்ளே உடஞ்சிரும், வயிற்றால் ஓடிடும், பெரிய சிக்கல் உண்டாகும். அந்த ரணம் முழுவதும் அப்படியே இருக்கும். இந்த ரணங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆறாமல் இருக்கும், அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இறைப்பையில் இருக்கிற சுரப்பியானது மேலே ஒரு சொட்டு வந்துருச்சுன்னா அப்படியே அது எங்கே வரைக்கும் வந்துச்சோ அது மொத்தமே புற்றுநோயாக உண்டாக்கிடும். இறைப்பைக்குள்ளே எந்த ஒரு இது உணவு போனாலும் அதை வந்து அப்படியே செமிச்சு கீழாமனை தள்ளிடும். அதனால் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் இறைப்பையில் இருக்கிற சுரப்பி மேலாமனை வந்துருச்சுன்னா அது முழுவதும் வந்து உங்கள் குடல் முழுவதும் அந்த புற்றுநோயாக வரும். இதெல்லாம் எப்படி தெரியும்? நாங்கள் சில மருத்துவர்களோட ஆலோசனை பண்ணுவோம். 100 ஆங்கில மருத்துவருக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்போம். என்னென்ன நோய் எதனால் வருது, அந்த அதனுடைய பாதைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நாம் சரி செய்கிறதுக்கும் போது நாங்கள் பயிற்சியில் வந்து கலந்துக்கும் போது ஒரு நல்ல தங்கப்பதக்கம் வாங்கின ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார், இந்த சுரப்பியானது உள்ளே போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுரப்பியானது மேலே கிளம்பிச்சுன்னா எங்கே வரைக்கும் புண்ணு இருக்கோ அந்த புண்ணு மேலே பட்டுச்சுன்னா அந்த புண்ணு அனைத்துமே புத்துநோயாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அதனால தான் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடல் பண்ண பண்ண நம்மளுடைய அறிவு அவங்களுக்கு போகும், அவருடைய அறிவு நமக்கு வரும். எப்படியோ ஒரு மனித இனத்தை காப்பாற்றணும், அதுதான் நம்மளுடைய எண்ணம். நான் அவங்கக்கிட்ட நம்ம போட்டியெல்லாம் கிடையாது, நமக்கு அவங்க போட்டியாக அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாது. ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களை காப்பாற்ற முடியும். நமக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருக்கிறதால அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வாங்கிக்கிறோம். ஏன்னா நாங்களும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அப்போது வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது நம்ம அடுத்தவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு போகும்போது இந்த முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரையானது குடல் புண்களை ஆற்றக்கூடியது. குடல் புண்கள் ஆறிச்சினாலே புற்றுநோய் வராது. இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி பயன்படுத்தணும். இது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிடணும் பண்ணுறது கிடையாது. சமைக்க தெரியல, இதை ஏதோ ஒரு மாதிரி வச்சு கொதிக்க வச்சு வெறும் தண்ணியை ஊற்றி அதை சாப்பிடவே விருப்பம் இல்லாத அளவுக்கு வச்சிடறாங்க முருங்கைக்கீரையை. முருங்கைக்கீரையை சாப்பிட்ற விதம் இருக்குது. முருங்கைக்கீரை அரைப்பாதி வெந்திருக்கணும், அகத்திக்கீரை முழுமையாக வந்திருக்கணும், அப்போ தான் அதுக்கு நல்லது, அது நல்லது செய்யும். அகத்திக்கீரை அரைப்பாதி வந்துருச்சுன்னா நமக்கு அடைப்பு ஏற்படும். முருங்கைக்கீரை மொத்தமாக வந்துச்சுன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும். அப்போ அரைப்பாதி வேக்காட்டில் தான் முருங்கைக்கீரையை பயன்படுத்துகிறோம். இந்த வேக்காட்டில் பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கிற ரணங்கள் போகும். அது மட்டும் இல்லாமல் இதோட சீரகம் சேர்க்குறோம். சீரகம் சேர்க்கும்போது உள் உறுப்புகளில் இருக்கிற கசடுகளை வெளியேற்றும், உடலை வந்து பாதுகாக்கும். இந்த சீரக தண்ணியை வந்து நீங்கள் போனீங்கன்னா கேரளாவில் போனீங்கன்னா யார் வீட்டில் போய் தண்ணி கேட்டாலும் அந்த சீரக தண்ணி தான் தருவாங்க. என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த சீரக தண்ணி தான். சீரகம் என்ன நல்ல எண்ணத்தில் கொடுக்குறாங்க. அதனால தான் அங்கே மழை பெய்யுது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணம் வேணும். நீங்கள் யார் வீட்டுக்கு முன்னாடி போய் வேணாலும் நின்று பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்கன்னுவாங்க. அதே இங்கே வந்து பாருங்கள், யார் நீ வாசலில் எதுக்கு தான் நிற்கிறேன்னு தான் கேட்பாங்க. அங்கே அப்படி கேட்கவே மாட்டாங்க. நீ உள்ளே வந்து உட்காரு, அதுக்கப்புறம் நீ பாருன்னு யாருமே கோவிக்க மாட்டாங்க. அதனால தான் மழை அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு. தர்மம் அங்கே நிலச்சி நிற்கிது. தர்மம் எங்கே இருக்கோ அங்கே வந்து மழை பெய்யும். அதனால் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். சீரகம் சாப்பிட்றதால தான் அந்த கேரளாவை நம்ம சொன்னேன். அந்த சீரகத்துக்கு அவ்வளோ நன்மை இருக்குது. அதோடு சேர்ந்து கசகசம், கசகசம் ஏன் சேர்க்குறோம்? உள்ளே இருக்கிற ரணங்கள் மேலே போய் நம்ம மருந்து பட்டதுமே மயக்கம் வர ஆரம்பித்தோம். ஒரு மாதிரி இருக்கும், ரணம் இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ இந்த கசகசா சேர்க்கும்போது இது வந்து ஒரு வகையான மயக்கத்தை சேர்ந்து கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கும். நம்மளை தூங்கும்பொழுது உள் உறுப்புகள் நல்லாயிட்டே வரும். நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் ஒரு ஊசியை போட்டு தூக்க மாத்திரையை போட்டு படுக்க போட்டு தூங்க போட்டுருவாங்க. இது இயற்கையாக நம்ம கசகசாவை போட்டு நம்ம இந்த மருந்தில் சேர்க்கும்போது இயற்கையான தூக்கம் வரும். இயற்கையாக தூக்கம் வந்துச்சுனாலே உள் உறுப்புகள் நல்லாயிட்டு வருதுன்னு அர்த்தம்.
யார் ஒருத்தவங்களுக்கு நல்லா தூக்கம் வருதோ அங்கே நோய் நல்லாயிட்டு வருது. தூக்கமே வராமல் இருந்தால் அங்கே நோய் நல்லாகலைன்னு அர்த்தம். ஆனால் தூக்கம் வந்துருச்சுன்னா கவலைப்பட வேணாம், அது கொஞ்சம் நல்லாயிட்டு வரும். முடியாமையால் தூக்கம் வர்றது அது வேற. தூங்க முடியாமல் இருந்தவங்க இந்த மருந்து சாப்பிட்டு தூக்கம் வருதுன்னா நல்லாயிட்டு வருதுன்னு அர்த்தம். அதோடு சேர்த்து நம்ம அதிமதுரம் சேர்க்கணும். அதிமதுரம் வந்து குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. புண் மட்டும் இல்லை, நம்ம சுகமாக இருக்கும். புண்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த அந்த சீழ் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது. அதோட மஞ்சள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள், இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை பயன்படுத்தும் போது குடலில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியாகும், துர்நாற்றங்கள் வெளியாகும், எல்லாமே மலத்தின் வெளியாகி அந்த ரணங்கள் நல்லாகும், குடல் வந்து சுத்தமாகும். அதனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சோண்டு துளசி கொஞ்சோண்டு வேப்பிலை அரைச்சி வாய்க்குள்ளே போட்டுக்குங்க, எந்த நோயும் வராதுனோம். ஏன்னா அது அவ்வளவு நன்மை செய்யக்கூடியது மஞ்சள். அது மட்டும் இல்லாமல் பூண்டு, பூண்டை பயன்படுத்தும் போது சளி பிடிக்க விடாது, மூச்சு குழாய் அடைக்க விடாது, நல்ல நிலையில் இருக்கும். ரணங்கள் எங்கே இருந்தாலும் அந்த பூண்டு அரைச்சி போட்டோம்னா ரணங்கள் எல்லாம் சரியாகும். அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் மருந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு போய் அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்குமே தவிர அதுக்கு கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஒரு 10% தான் வந்து வேலை செய்யும் வந்தவங்களுக்கு. வராதவங்களுக்கு வராவே வராது, மீண்டும் வராமல் தடுத்துரும். அப்போ நம்ம வருமுன் காப்போம், வருமுன் காப்போம் வந்து மருத்துவம் செய்வோம். ஏன்னா குடலில் வந்து எல்லாருக்குமே இந்த அல்சரு வயிற்று புண்ணு இருக்குதுன்னா அடுத்த கட்டம் அது கண்டிப்பாக புற்றுநோயாக மாறும். அப்போது அடுத்த கட்டம் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சுக்கிறணும். இப்போ மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். அதிமதுரம் வந்து நம்ம 1 கிராம் அளவு எடுத்திருக்கோம். பூண்டு வந்து 4 பல் பூண்டு அப்படியே தோல் உரிக்க தேவையில்லை, அப்படியே போட்டிருக்கோம். மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம். சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். கசகசா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். நூற்றம்பது மில்லி தண்ணியில் இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். முருங்கை இலை வந்து 1 கைப்பிடி அளவு போட்டாக்கா போதுமானது. கசகசா, அதிமதுரம், சீரகம், பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா நய நறுங்களை நசுக்கி வச்சுருக்கிறத கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பனை வெல்லம் சும்மா அந்த ஒரு இனிப்புக்காக நர நரன்று இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த கொஞ்சமாக போட்டுக்கணும். மஞ்சத்தூள் வந்து கடைசி நேரத்தில் தான் 1 சிட்டிகை அளவு போட்டால் போதுமானது. இதை தினமும் வந்து காலையில் குடிச்சிட்டே வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு குடலில் புற்றுநோய் இருக்கிறது வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். மேலும் வந்து வலி இருக்காது, வளர்ச்சி அடைய விடாமல் வந்து அந்த தன்மையை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். பெருசாக வந்து வளர விடாது, வலி இருக்காது. அதே நேரத்தில் அவங்க தூக்கமே வராது, அவங்களுக்கு சாப்பிட்ட உணவுகள்லாம் பசிக்கவே பசிக்காது, தூக்கம் வராது, வலி எடுத்துட்ருக்கோம், உடம்பு பார்த்திங்கனாக்கா மெலிஞ்சு போயிருக்கோம். அவங்க படம் எடுத்து பார்த்து அந்த எக்ஸ்ரேயில் வந்து எந்த அளவுக்கு புண்ணு வந்திருக்குது, புண்ணாக இருக்குதா அல்லது வந்து ஆரம்ப நிலையாக
இல்லை அது வந்து பெருசாக வந்துருச்சா புண்ணு, அதுக்கு அடுத்து வந்து ஒன்றும் செய்ய முடியாதா, அந்த சுரப்பி நீர் பட்ட இடமெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து அடுக்கடுக்காக புண்ணுகள் வந்து வரிசையாக வந்து நம்ம சொல்லுவோம் அந்த ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. அந்த இதில் எப்படி வட்ட வட்டமாக இருக்குதோ அது மாதிரி குடலுக்கு உள்ளேயும் வந்து அந்த சுரப்பியினுடைய நீர் பட்ட இடமெல்லாம் வந்து அடுக்கடுக்காக வந்து குடலில் வந்து புற்றுநோய் வந்து வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ரணத்தை குறைச்சி அடுத்து வரவிடாமல் தன்மையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆரம்ப நிலையாக இருந்துச்சுனாக்கா அது வரவே வரவிடாமல் அப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாக்கா தடுத்துரும், மொத்தத்தையும் வந்து வரவிடாமல் தடுத்துடலாம். அந்த அல்சர் புண்ணுன்னு வந்திருக்கிறது, குடலில் புண்ணு இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிச்சுனாக்கா முதல்ல ஆட்டுப்பால், நாட்டு மாட்டு பால் கூடிய வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த புண்ணை ஆற்றிடுங்க. குடலுக்குள்ளே புண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு வாயில் நாக்கில் புண்ணு வந்துடும், கண் வந்து எரிச்சலாக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும், உடம்பில் வறண்டு போயிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து கடுகடுன்னு கோவனை குறியில் இருப்பாங்க, மலச்சிக்கல் அதிகம் இருக்கும் அவங்களுக்கு, எந்த ஒரு இதுலேயும் நாட்டம் இருக்காது. இதெல்லாம் வந்து புற்றுநோய் உள்ளவங்க அவதிப்பட்டுட்டு வருடக்கணக்கில் அவங்கள வந்து குடும்பத்திலேருந்தே ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்கன்னு நினச்சி அந்த மருந்தை வந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த தன்மையிலேருந்து அவங்களையும் காப்பாற்றிடலாம். குடல் புற்று வராமல் இருக்கிறதுக்கும் குடல் புண்கள் ஆறுறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.